ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்மை ரத்தம் சிந்தி மீட்டாண்டவரிடம், நமக்காக விண்ணக தந்தையிடம் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரிடம் நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய வாழ்வின் வெறுமைகளை, தனிமைகளை ஒப்படைப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற உயிருள்ள தெய்வமே, எங்களை ஆராதிப்பதற்காக துதிப்பதற்காக நீர் படைத்தீர் ஆண்டவரே. நாங்கள் ஆராதனையும் துதியையும் விட்டு அகன்று போனதன் விளைவாக நாங்கள் பல்வேறு கேள்விகளுக்கும் வேதனைகளுக்கும் உள்மன காயங்களுக்கும் அடிமைப்பட்டு இருக்கின்ற ஆண்டவரே, அவைகளுக்கு ஆளாகி நிம்மதியை இழந்து நிறைவாழ்வின் மகிழ்ச்சியை இழந்து போய்கொண்டிருக்கிற ஆண்டவரே, நீர் சொன் இழந்ததை தேடி மீட்க வந்த ஆண்டவரே, நாங்கள் எதையெல்லாம் எங்கெல்லாம் இழந்தோமோ ஆண்டவரே, அதையெல்லாம் இந்த நேரத்திலே நீர் பெற்று தருகின்ற ஆண்டவராக, உம்முடைய வார்த்தையை கொடுப்பீராக. அந்த வார்த்தையின் ஆற்றலை, வார்த்தையின் பலத்தை, வார்த்தையின் சக்தியை பிள்ளைகள் உணர்ந்து கொள்வார்களாக. அப்படியே நீர் செய்ய போவதற்காகவும் நீர் செய்ய குறைத்ததை மாற்றியமைக்க யாருக்கு அதிகாரம் உண்டு என்று கேட்ட தெய்வமே, நீர் எதை நீர் செய்ய குறைத்ததை, நீரங்களுக்கு குறைத்ததை, நீங்களுக்கு குறைத்ததை மாற்றியமைக்க யாருக்கு அதிகாரம் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த உம்முடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். ஆமீன். ப்ரேஸ் தி லார்ட். மரியே வாழ்க, தாயே வாழ்க, அருள் நிறைந்தவளே வாழ்க. பாசமிக்கவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின் ஆற்றலை நாம் ஒரு நிமிடம் இந்த நேரத்திலே, ஒரு நிமிடம் மட்டுமல்ல இந்த நாட்களிலே, அவருடைய வார்த்தையின் ஆற்றல் எத்தகையது என்பதை, அவருடைய வார்த்தையின் பலம், வார்த்தைக்குள் எத்தகைய சக்தி இருக்கிறது என்பதையும் அந்த சொல்வார்கள். அந்த அணு, ஒரு சிறு அணுவுக்குள் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று அதை உடைத்து அதில் இருக்கிற வல்லமையை வெளிப்ப, அதை விட ஆயிரம் ஆயிரம் மடங்கு ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்குள்ளே சக்தி இருக்கிறது, அவருடைய வார்த்தை ஆற்றல் உள்ளது, வல்லமை உள்ளது. இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த கூரிய வாளினும் கூர்மையானது, அது மூட்டு முடிச்சு நாடி நரம்பு வச்சு அத்தனையும் துளைத்து செல்கின்ற வார்த்தை, அது துளைத்து சென்று துளைத்து சென்று துளைத்து சென்று நம்மை சீர்படுத்துகின்ற வார்த்தை, நம்மை செம்மைப்படுத்துகின்ற வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய ஆற்றலை நாம் பார்ப்போம், கேட்போம். ரோமேயர் 14:8 இறை வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. ஆமீன் சொல்லுங்க. வார்த்தை உனக்கு, வார்த்தை எனக்கு மிக அருகில் உள்ளது. பிரேசலாடு, பிரேசலாடு, உன் வாயில் உள்ளது. அந்த வார்த்தை எங்கே இருக்குது மக்களே? உன்னுடைய வாயிலே இருக்கிறது. ஆமீன், ஆமீன். உன்னுடைய வாயிலே இருக்கின்றது, அது உன்னுடைய இதயத்தில் இருக்கின்றது. எங்கே இருக்குது? எங்கெல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் அந்த வார்த்தை இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கின்றார், உனக்கு மிக அருகிலே இருக்கின்றது. ஆமீன். உன் வாயிலே இருக்கின்றது, மூன்றாவது உன் இதயத்திலே இருக்கின்றது. வார்த்தையான தெய்வம் உனக்கு அருகிலே இருக்கின்றார். நீ விரும்புகிறையோ விரும்பவில்லையோ அவர் உனக்கு அருகிலே இருக்கின்றார். நீ வெறுத்து ஒதுக்குவதும் அவரை உனக்குள்ளே வரவைப்பதும் உன்னுடையதாக இருக்கின்றது. நீ விரும்பினால், நீ விரும்பினால், இதோ நான் கதவண்டேன் என்று தட்டிக்கொண்டே இருக்கின்றேன். திருவாளிபாடு 3 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் கதவண்டேன் என்று தட்டிக்கொண்டே இருக்கிறேன். யாராவது 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 ப்ளீஸ் 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 கதவை திறந்தால் உன் தெய்வம் காத்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் அவர்களோடு வந்து அங்கே விருந்துண்போம். அவர்களுடைய இதயத்திலே, திறக்கப்பட்ட இதயத்திலே, எனக்கு திறக்கப்பட்ட இதயத்திலே நான் வந்து நாங்கள் வந்து குடிகொள்வோம் என்று சொல்லுகின்றார். வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. மிக அருகில் உள்ள வார்த்தையை நீ உனக்குள்ளே வைக்கின்ற பொழுது உன் இதயத்திலே இருக்கின்றது. அந்த இதயத்திலே இருக்கின்ற வார்த்தையை, இதயத்திலே இருக்கின்ற வார்த்தையான தெய்வத்தை நீ வெளிப்படுத்துகின்ற பொழுது அவரும் வாயிலே இருக்கின்றார். ஆமீன்.
பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். இப்படி ஒரு தெய்வம் நமக்கு கிடைத்ததற்காக நன்றி செலுத்துவோம். படைத்தவரே, என்னை பாதுகாக்கிறவரே, ஒரு நாள் என்னை தீர்வைக்கு கொண்டு நிறுத்துகிறவரே, எனக்கு நித்திய வாழ்வை பரிசாக வைத்து காத்திருக்கிறவரே, நீர் எனக்கு அருகிலே இருப்பதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தெய்வமே, நீர் என்னுடைய இதயத்திலே இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என் தெய்வமே, என்னுடைய வாயிலே இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மக்களே, உன்னுக்கு அருகிலே இருக்கிற தெய்வத்தை, உனக்கு இதயத்திலே இருக்கிற தெய்வத்தை, உனக்கு உடைய வாயிலே இருக்கிற தெய்வத்தை நீ வளர்த்தி எடுக்க வேண்டும். ஆமீன். ஒரு குழந்தை, ஒரு சிறு குழந்தை நீ பெற்றெடுக்கிறாய். அதற்கு நடக்க தெரியாது, சாப்பாடு கேட்க தெரியாது, ஒன்றும் தெரியாத குழந்தையை நீ எப்படியாக 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 வளர்த்தி 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 எடுத்து ஆளாக்குகிறாயோ, பெரிய ஒரு உன்னத நிலைக்கு ஆளாக்கி இந்த சமுதாயத்தில் விடுறியோ, அதே போல உன்னுடைய வார்த்தையை, வார்த்தையான தெய்வத்தை, உன் அருகிலே இருக்கின்ற தெய்வத்தை உனக்குள்ளே கொண்டு வந்து அவரை வளர்த்து, அவரை வளர்த்து, அவரை வளர்த்து. யோவான் சொன்னார், நான் குறைய வேண்டும், ஆமேன், நான் குறைய வேண்டும், ஆமேன், நான் குறைய வேண்டும், என்னுடைய சுயம் குறைய வேண்டும், என்னுடைய ஆசாபாசங்கள் குறைய வேண்டும், நான் செல்கின்ற வழிபாதைகள் குறைய வேண்டும். அவர் வளர வேண்டும், அவர் வளர வேண்டும், அவர் எனக்கு உள்ளே, நமக்கு உள்ளே அவர் வளர வேண்டும். யார் வளரணும்? அவர் வளர வேண்டும். போட்டியும் பொறாமையும் சுய நலங்களும் எல்லாம் தீய பழக்க வழக்கங்களையும் அல்லாண்டவரே, அல்லாண்புமிக்கவர்களே, ஆண்டவரே வளர்த்துவோம். ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே வளர வேண்டும், நானோ குறைய வேண்டும். இப்பொழுது எல்லாருக்கும் ஆசை, நான் வளர வேண்டும், நான் உயர வேண்டும், நான் நான் நான். மக்களே, நான் 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 என்று சொல்கின்ற பொழுது நமக்குரியதெல்லாம் கீழாக போகின்றது. நன்றி, நன்றி. நம்ம நான் அருகிலே இருக்கிற ஆண்டவரை இதயத்திலே ஏற்றெடுப்போம். இதயத்திலே இருக்கிற வார்த்தையான தெய்வத்தை நாவிலே அறிக்கையிடுகின்ற பொழுது, உன் நாவால் அறிக்கையிடுகின்ற பொழுது, அத்தனை பேரும் கேட்கிற அத்தனை பேரும் அதே ஆண்டவரை பெற்றுக்கொள்வார்கள், அதே ஆண்டவரை அனுபவிப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் இதயத்திலே ஆண்டவர் இருப்பது உறுதி, அவர் இருக்கிறதை நாங்கள் கண்டோம், உணர்ந்தோம், எங்களுக்கு உணர முடிகிறது என்று அவர்கள் அந்த வார்த்தையான தெய்வத்தை கண்டு கொள்வார்கள். அதற்காக உன்னுடைய இதயத்தையும் உன்னுடைய நாவையும் கூர்மையாக்கிக் கொள்வோம், பயன்படுத்திக் கொள்வோம். இரண்டாவது, இறை வார்த்தை, ஆண்டவருடைய இறை வார்த்தை அழைப்பாக வருகின்றது. அது அழைக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை அழைக்கிறது. விடுதலை பயணம் 4:3-2 இறை வார்த்தைகள் சொல்லே சொல்லுகிற வார்த்தையிலே, அங்கே எரியும் முட்புதர் ஒன்று இருக்கின்றது, அங்கே புதர் எரிகிறது, ஆனால் முள் தீந்து போகவில்லை, கரிந்து போகாத இந்த முட்புதரை நான் பார்க்க செல்வேன் என்று ஒரு மனிதர் கடந்து செல்கின்றார். அங்கே போகின்ற பொழுது விண்ணிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது, மோசே மோசே, பிரைஸ் தி லார்ட், மோசே மோசே என்று அழைக்கிறார். அவர் அந்த வார்த்தை, அந்த வார்த்தையானவருடைய வார்த்தை அவருக்கு ஒரு அழைப்பாக வருகின்றது. அழைத்து என்ன சொன்னார்? மோசே விரும்புகிற காரியத்தை சொன்னாரா? யோசித்து பார்ப்போம். விரும்பினாரா? மோசே விரும்பி இருப்பாரா? இல்லை, விரும்புவதற்கு சான்ஸே இல்லை. ஏனெனில் அவர் அந்த பாரவோனிடமிருந்து தப்பி உயிருக்கு பயந்து ஓடி வந்தவர். யோசித்து பாருங்க, அந்த இடத்துக்கு உங்களை போன சொன்னால் போவீங்களா? நல்ல மோசே, நம்ம போக மாட்டோம் இல்லை மக்களே. ஆனால் மோசே மோசே, அது மோசேக்கு ஒரு அழைப்பாக வருகிறது. எந்த அழைப்பு? என் மக்கள் பாரவோனுடைய அடிமைத்தனத்திலே கண்ணீர் வடிப்பதை, அவருடைய கண்ணீரின் குரல் நான் கேட்டேன், எனவே விண்ணிலிருந்து இறங்கி வந்தேன். இந்த முட்புதரை பார்க்க வந்த ஒரே காரணத்திற்காக நீ அந்த வேலையை செய். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, தாயே வாழ்க. அன்புமிக்கவர்களே, அவரை பார்க்க வந்தால் அவருடைய குரல் உனக்கு கேட்கும். அந்த குரல் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கும், ஒரு பணியை கொடுக்கும். அது நீ விரும்புறதனால் அல்ல, உன்னுடைய ஆற்றலால் அல்ல, உன்னுடைய சக்தியால் அல்ல, உன்னுடைய பலத்தால் அல்ல, மாறாக வார்த்தையை கொடுத்த வார்த்தையானவருடைய பலத்தால், வார்த்தையானவருடைய சக்தியால், வார்த்தையானவருடைய
செயல் திறனால் அது நடந்து தீரும். நீ இதை விசுவசிக்க வேண்டும், நாம் இதை விசுவசிக்க வேண்டும். என்னை அழைத்தது ஆண்டவர் என்றால், அவரை நம்பி நான் இந்த பணியிலே இறங்கினேன் என்றால், இந்த போராட்ட களத்திலே இறங்கினேன் என்றால், அவர் எனக்கு துணை நிற்பார். அந்த அழைப்பு மோசே மோசே என்று அவருடைய வார்த்தை கேட்டதே மோசே தன்னை மாற்றிக்கொண்டார், அவருடைய திட்டத்திற்கு பணிந்து கொண்டார். அதே போல 1 சாமுவேல் 3 அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம், படுத்து கிடந்த குழந்தை சாமுவேல். எந்த குழந்தை? யாரு? இறைவாக்கின சாமுவேல் அல்ல, அன்புமிக்கவர்களே, குழந்தை சாமுவேல். அங்கே குரு இருந்தார், அருகிலே குரு இருந்தார். அந்த குரு அந்த குரலை கேட்கவில்லை. இந்த குழந்தை கேட்கிறது, சாமுவேல் சாமுவேல் என்று கூப்பிட்டு அந்த குரு செய்த குருவினுடைய குடும்பம் செய்தவைகளெல்லாம் ஆண்டவர் இந்த குழந்தைகிட்ட சொல்லுகிறார். ப்ரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க. அந்த குழந்தை ஆண்டவருடைய குரலை கேட்டு வளர்ந்த குழந்தை, ஒரு ஆச்சரியமான குழந்தையாக, ஒரு அபிஷேகத்தின் குழந்தையாக, ஒரு இறைவாக்கின் குழந்தையாக மாறுகிறது. அந்த குழந்தை ஆண்டவருடைய அழைப்பை கேட்டது, ஆண்டவருக்கென்று அந்த குழந்தை வாழ்ந்தது. ப்ரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க. ஆண்டவருடைய வார்த்தை அழைப்பை கொடுக்கிறது, அது அழைத்து ஒரு பணியை கொடுக்கிறது. அந்த பணிக்கு அவர் அழைத்தவர். ப்ரைஸ் தி லார்ட். வார்த்தையான தெய்வத்தினுடைய வார்த்தை நமக்கு எப்பொழுது எப்பொழுது எப்பொழுதும் துணை இருக்கும். 3வது, அவருடைய வார்த்தை பற்றி எரிக்கிறது. அவருடைய வார்த்தை பற்றி எரிக்கிறது. எரேமியா 5:14 இறை வார்த்தை, அவர்கள் இப்படி சொன்னதால், அவர்கள் இப்படி பேசியதால், அவர்கள் இப்படி பேசியதால், அவர்கள் இப்படி சொன்னதால், நான் உன் வாயில் வைக்கும் என் சொற்கள் நெருப்பாகும். அமீன். யாருடைய சொற்கள்? அவருடைய சொற்கள். யார் அவர்? படைத்தவருடைய சொற்களை வைப்பார். அவர்கள் இப்படி பேசியதால், மக்களே, ஆண்ட பலருடைய வார்த்தையை கேட்டு நீ மனமுடைந்து சிதைந்து போய்கொண்டிருக்கிறாயா? சின்னாபின்னமாகி உருக்குலைந்து போய்கொண்டிருக்கிறாயா? அவர்கள் இப்படி பேசியதால், அவர்கள் உன்னை இப்படி பேசியதால், அவர்கள் உன்னோ இப்படி சொன்னதானால், நான் உன் வாயில் வைக்கும் என் சொற்கள் நெருப்பாகும், அவை மரக்கட்டைகளாகிய மக்களை எரித்துவிடும். ஆண்டவருடைய வார்த்தை எரிக்கின்ற வார்த்தையாக, பற்றி எரிகின்ற வார்த்தையாக மாறுகிறது. அங்கே அந்த மக்கள் பற்றி எரிகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், மண்ணுலகில் தீயை மூட்டவே வந்தேன் என்று. மண்ணுலகில் தீயை மூட்டவே வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று. மண்ணுலகில் தீயை மூட்ட வந்தவர் அவர் எரிந்தாரா? இல்லைல்லா. அவர் தன்னை முழுவதுமாக கையளித்தார். தீ வச்சு சுடுறது மட்டுமல்ல மக்களை எரிகிறது என்பது, அவர் அவர் முழுவதும் முழுவதும் தந்தைக்கின்ற அன்பால் பற்றி எரிந்தார். அன்பால் பற்றி எரிந்தார். தந்தையை மட்டுமே கண்முன் வைத்தார், மீதி எல்லாவற்றையும் 2வதாக 3வதாக வைத்தார். மரியே வாழ்க, தாயே வாழ்க. அந்த அழைத்துவிட்டு படைத்தவருடைய சிநேகத்தால் பற்றி எரிந்தார். அதனால் அவருக்கு எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பது எளிதாக இருந்தது. அதே போல் அவருடைய வார்த்தை நம்மை பற்றி எரித்து, நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை சுட்டு எரித்து, அந்த வாயிலே அருகிலே இருக்கிற வார்த்தை அந்த இதயத்திலே வந்து, அந்த இதயத்திலே வளர்ந்து, அது வெளியே வருவதற்கு நம்முடைய அழுக்குகளையெல்லாம், நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களையெல்லாம் அதை பற்றி எரிக்கின்ற வார்த்தையாக மாற வேண்டும். 4வது, அவருடைய வார்த்தை குணம் கொடுக்கின்றது. ப்ரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றால், நீ எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றால், 18 வருடமாக கட்டிலோடு கட்டிலாக இருந்த மனிதர், அமீன், நீ எத்தனை வருடம் கட்டிலோடு கட்டிலாக இருக்கிறாயோ, அல்லது கட்டிலை விட்டு எழுந்திருக்கிறாயோ, எழும்ப முடியாமல் இருக்கிறாயோ, முதிர் வயதிலே இருக்கிறாயோ, நீ எழுந்து கட்டிலை எடுத்துக்கொண்டு போ என்று உனக்கு ஒரு வார்த்தை வந்தால், அது உன் கட்டிலை நீயே தூக்கி கொண்டு நீயே கடந்து செல்வாய். ப்ரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க. ஏனெனில் அந்த வார்த்தைக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது, அந்த வல்லமை இருக்கிறது, அந்த சக்தி இருக்கிறது. அதுவரையிலும் யாராரோ தூக்கி கொண்டு அங்கே வைத்தார்கள். இப்பொழுது அவர் கட்டிலை அவரே தூக்குகிறார். மக்களுடைய மக்களே, நம்முடைய கட்டிலை நாமே தூக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னொருவர் நமக்கு தூக்கி தர மாட்டார்கள். ப்ரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க. ஒருவர் ஜோக் அடித்தார், ஏன் அவர் கட்டிலை தூக்கி கொண்டு போக சொன்னார் என்றால், ஒருவேளை நீ கட்டிலை வைத்து கொண்டு அங்கே போட்டுவிட்டு நீ போய் கடந்து போனால், இன்னொருவர் வந்து அந்த கட்டிலே வந்து 18 வருஷம் அவர் படுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட்.
பிரேசலா. அதனால் அவருக்கு அந்த கட்டளை கொடுக்க அதை கொண்டே போயிரு என்று ஆண்டவர் சொன்னார் என்று. பிரேசலாடு மரியே வாழ்க, தாயே வாழ்க, அருள் நிறைந்தவளே வாழ்க, அன்புமிக்கவர்களே. ஆண்டவருடைய வார்த்தை என்ன எதை கொடுக்கிறது? குணம் கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. எழுந்து நட என்றால் எழுந்து நடக்கிறான், பார்வை பெறுக என்றால் பெறுகிறான். எது வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தை அப்படியே 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 நடக்கிறது. ஐந்தாவது, அவருடைய வார்த்தை ஆற்றலை கொடுக்கிறது. இணைச்சட்டம் 34:7 இறை வார்த்தை சொல்லுகின்றது. மோசே இறக்கின்ற பொழுது அவருடைய கண்கள் மங்கியதும் இல்லை, அவருடைய வலிமை குறைந்ததும் இல்லை. பிரேசலாடு, பிரேசலாடு. ஆண்டவரை பார்த்த மோசேயினுடைய கண்கள் மங்கினதில்லை. அந்த 120 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகும் அவருடைய கண்கள் மங்கினதும் இல்லை, அவருடைய வலிமை குறைந்ததும் இல்லை. பிரேசலாடு, பிரேசலாடு. ஆண்டவரோடு நாம் பழகுகின்ற பொழுது, ஆண்டவரோடு நாம் இணைந்து கொள்கின்ற பொழுது, ஆண்டவரை நமக்குள் சொந்தமாக ஆக்கிக் கொள்கின்ற பொழுது, அவர் வளர வேண்டும், அவர் வளர வேண்டும், அவர் வளர வேண்டும் என்று நாம் குறைகின்ற பொழுது நமக்கு ஆற்றல் வல்லமை ஒரு நாளும் குறையாது. பிரேசலாடு மரியே வாழ்க, தாயே வாழ்க. நமக்குள் ஒரு நாளும் நமக்கு கண் என்ன செய்யாது? அவரை பார்த்த கண்கள் மங்காது. எத்தனையோ புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆண்டவரை அனுபவித்தவர்கள் இன்றைக்கு எத்தனை எத்தனையோ மக்களுடைய உடல் அழியாமல் இருக்கின்றது. அந்த உடலிலே இயற்கையாக வர வேண்டிய புழு வராமல் இருக்கின்றது, வர முடியாமல் இருக்கின்றது. ஏன்? அவர்கள் படைத்தவரோடு, வார்த்தையான தெய்வத்தோடு தன்னை இணைத்து கொண்டார்கள், தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள், வார்த்தையை சுமந்தார்கள். வார்த்தையை சுமந்த அன்னை மாமரி அவருடைய உடல் ஆத்மத்தோடு சரீரத்தோடு கடந்து சென்றது. ஏனெனில் வார்த்தையை சுமக்கின்ற ஒரு நல்ல பாத்திரம், வார்த்தையை சுமக்கின்ற ஒரு நல்ல உடல், வார்த்தையை சுமக்கின்ற ஒரு நல்ல ஆன்மா அழிவுற முடியாது. ஏனெனில் ஆண்டவர் மனிதர்களை இரவாமைக்கென்று அழியாமைக்கென்று படைத்தார். பிரேசலாடு மரியே வாழ்க, தாயே வாழ்க. எனவே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எதை கொடுக்கிறது? ஆற்றலை கொடுக்கிறது, வல்லமையை கொடுக்கிறது. அடுத்தது நான் 6வது, ஆண்டவருடைய வார்த்தை உயிர் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் கொடுக்கிறது. பிரேசலாடு எதை கொடுக்கிறது? உயிரை கொடுக்கிறது. வல்லமை மட்டும் கொடுக்கவில்லை, குணத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அழைப்பை மட்டும் கொடுக்கவில்லை, அது எதை கொடுக்கிறது? அடுத்ததாக, அது 6வதாக, அது நமக்கு உயிரை கொடுக்கின்றது. யாருக்கு அந்த உயிர் கிடைத்தது? யாரையாவது ஒருத்தர ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். யாரையாவது வாழ்க்கையில் ஆண்டவர் உயிர் கொடுத்தா? ஓ, கரெக்ட், சரி, ஓகே. கைதட்டு, கரங்களை தட்டி பிள்ளை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரேசலாடு மரியே வாழ்க. லாசருக்கு உயிர் கொடுத்தது ஆண்டவருடைய வார்த்தை. லாசருக்கு உயிர் கொடுத்தது. லாசரிடம் உயிர் கடந்து போயிருச்சு, 4 நாள் ஆகிவிட்டது, நாற்றம் அடிக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்திய தேசத்திலே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கிற கல்லறை போல லாசருடைய கல்லறை இல்லை. பிரேசலாடு, அது ஒரு பெரிய கல், அதிலே ஒரு குகை. அப்படியாக செங்குத்து ஆக சென்று, ஆழத்திற்கு சென்று, இப்படி சென்று அப்படி போக வேண்டும். பிரேசலாடு மரியே வாழ்க, தாயே வாழ்க. அந்த அவர் கல்லறைக்கு உள்ளே சென்று கூப்பிடவில்லை, கல்லறைக்கு வெளியே சென்று வார்த்தையான தெய்வம் தன்னுடைய வார்த்தையை விட்டார். என்ன வார்த்தையை சொன்னார்? எஸ், லாசரே வெளியே வா. உடனே இறந்து கிடந்தவன், கட்டு துணிக்குள்ளே கட்டி வைக்கப்பட்டவன் எழுந்து துள்ளி 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 எழுந்து நடந்து வெளியே வருகின்றார். வார்த்தையானவருடைய வார்த்தை உயிரை கொடுக்கிறது. அது பாதாளம் வரை கடந்து செல்கின்றது, மூட்டு முடிச்சு நாடி நரம் பார்த்தனைக்கு உள்ளே சென்று உயிரை கொடுக்கின்றது. அதே போல் பார்க்குறோம், நயன்பட்டணத்து விதவையினுடைய மகனிடம் ஆண்டவர் சொன்னார், இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு. உயிரில்லாத மனிதன், உயிரில்லாத இளைஞன், பாடையிலே படுத்து கிடந்த இளைஞன் துள்ளி எழும்புகிறான். பிரேசலாட் மரியே வாழ்க. ஆண்டவருடைய வார்த்தை எதை கொடுக்கிறது? உயிரை கொடுக்கிறது, உயிரை கொடுக்கிறது. நமக்கு உயிரை தருகிறது, உயிரினுடைய ஆற்றலை தருகிறது, உயிருக்குள் செயல்திறனை தருகிறது, உயிருக்குள் வல்லமையை தருகிறது, உயிருக்குள் என்ன தருது? உயிருக்குள் உயிரானவரை தருகிறது. பிரேசலாடு, பிரேசலாடு, பிரேசலாடு மரியே வாழ்க. 7வது, அது உடன்படிக்கையாக மாறுகிறது. வார்த்தை உடன்படிக்கையாக மாறுகிறது.
அந்த வார்த்தை ஒரு உடன்படிக்கையாக யோவான் 6:55-54, யோவான் 6:51, லூக்காஸ் 22:24, இந்த இறை வார்த்தைகள் எப்படியாவது ஒரு உடன்படிக்கையாக மாறுகிறது. இது புதிய உடன்படிக்கை. இது என் ரத்தத்தாலாகும் புதிய உடன்படிக்கை என்று அவர் அதை உடன்படிக்கையாக, வார்த்தையை உடன்படிக்கையாக மாற்றுகிறார். வார்த்தை வெறும் அப்பமாக, வெறும் தண்ணியாக, வெறும் ரசமாக, வெறுமையாக அப்பமாக இருக்கிறது, தண்ணி இருக்கிறது, ரசம் இருக்கிறது. அவருடைய வார்த்தை கடந்து வருகின்ற பொழுது, அவருடைய வார்த்தை கடந்து வருகின்ற பொழுது குரு அந்த நற்கருணையை வைத்து அதிலே ஜெபித்து வார்த்தையானுடைய வார்த்தையுள்ளே செலுத்தி, இதோ என் உடல், பிரேசலாட் பிரேசலாட், இதோ ஆண்டவருடைய உடல் என்று எந்த குருவானவரும் சொல்வதை நாம் கேட்க முடியாது, சொல்லவும் முடியாது. அந்த குருவானவர் அந்த நற்கருணை ஆண்டவரை கரத்திலே எடுத்து தூக்கி பிடித்து, இதோ என் உடல், இப்பொழுது அந்த வார்த்தையான தெய்வம் அந்த குருவுக்கு உள்ளே சென்று அந்த குருவாக மாறி நற்கருணைக்கு உள்ளே வருகிறார். அந்த குருவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அதை உடன்படிக்கையாக மாற்றிய தெய்வம் அந்த உடன்படிக்கைக்கு உள்ளே வந்து, இது என் உடல் என்று அவர் சொல்ல மாட்டார், இது என் உடல் என்று சொல்கின்றார். ஆண்டவருடைய இரத்தம் என்று சொல்ல மாட்டார், என் உடல், பிரேசலால், அது குருவுக்கு உள்ளே போகின்றது. குரு தூக்கி பிடிக்கிற நற்கருணை ஆண்டவருக்கு உள்ளே போகின்றது, அது உடன்படிக்கையாக மாறுகிறது. பிரேசலாட் மரியே வாழ்க, தாயே வாழ்க. ஆண்டவருடைய வார்த்தையினுடைய ஆற்றலை இன்னும் எத்தனையோ நாம் சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன சேனது எல்லாம் ஏழையாக சொல்ல வேண்டும் என்று, அதனால் இது ஏழோடு முடித்து கொள்வோம். ஏழு காரியங்களை நாம் கேட்டோம். ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தை உருவாக்குகின்றது. 2, ஆண்டவருடைய வார்த்தை அழைப்பாக மாறுகிறது. 3, அவருடைய வார்த்தை பற்றி எரிக்கிறது. 4, அவருடைய வார்த்தை குணம் கொடுக்கிறது. 5, அவருடைய வார்த்தை ஆற்றலாக மாறுகின்றது. 6, அவருடைய வார்த்தை உயிர் கொடுக்கிறது. 7, அவருடைய வார்த்தை உடன்படிக்கையாக மாறுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த வார்த்தையான தெய்வத்தினுடைய வார்த்தையை மோசே எங்கே பெற்றுக்கொண்டார்? மலைமேலே பெற்றுக்கொண்டார். எந்த மலையிலே? சீனாய் மலையிலே 40 பகலும் 40 இரவும் உண்ணா நோன்பிருந்து வார்த்தையான தெய்வத்தினுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார். வார்த்தையான தெய்வம் தன்னுடைய கரத்தால் 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தார். இங்கே கொண்டு வந்த மோசே, பிரகாசத்தோடு கொண்டு வந்த மோசே, சந்தோஷத்தோடு கொண்டு வந்த மோசே பார்க்கிறார். முதல் கட்டளையை பார்க்கிறார். இங்கு நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கிறார். பார்த்து அவருக்கு கோபத்திலே அந்த கட்டளையை தன்கரத்திலே எது இருக்கிறது என்று தெரியாது. அந்த கட்டளை அந்த வார்த்தையினுடைய வாற்றலை உணராது. அவர் என்ன செய்கிறார்? அங்கே போட்டு உடைக்கிறார். மோசே 40 இரவும் 40 பகலும் நோன்பிருந்து உண்ணா நோன்பிருந்து பெற்றுக்கொண்ட, என் தகப்பன் எழுதி கொடுத்து பெற்றுக்கொண்ட வார்த்தையை அவர் உடைத்தார். அன்புமிக்கவர்களே, வார்த்தை யார் உடைத்தோமோ, யார் உடைத்தார்களோ அவர்கள்தான் எழுத வேண்டும். பிரேசலாடு மரியே வாழ்க, தாயே வாழ்க. இவர் திருப்பி ஆண்டவரிடம் போனா, ஆண்டவரே நான் உடைத்து விட்டேன், என் மக்கள் செய்த செயலை கண்டு, முதல் கட்டளைக்கு விரோதமான பாவங்கள் செய்ததை பார்த்து என்னால் பொறுக்க முடியவில்லை, எனவே அதை உடைத்தேன், ஒரு முறை கூட எனக்கு எழுதி தாருங்க ஆண்டவரே என்று கெஞ்சி கேட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் இனி எழுதி தரமாட்டேன், அது முடியாது, எனவே நீ, நான் சொல்லுகிறேன், இந்த ஒரு முறை நீ எழுதிக்கொள். ஆண்டவர் சொன்னார், மோசே எழுதினார். பிரேசலாட் பிரேசலாட், மக்களே, கட்டளைகளை உடைக்கிறவர்களுக்கு இதுதான் அவர்கள்தான் எழுத வேண்டும். அவர் எழுதி கொண்டு வந்தார். யார் எழுதி கொண்டு வந்தது? மோசே எழுதி கொண்டு வந்தார். மோசே எழுதி கொண்டு வந்த பிறகு அந்த விடுதலை பயணத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது, எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது. வணங்கா காலத்துள்ள மக்கள் எத்தனையோ இன்னல்களை கொடுத்தார்கள், எத்தனையோ துன்பங்களை கொடுத்தார்கள். ஆனால் மோசே கட்டளையில் கை வைக்கவில்லை. பிரேசலாட் மரியே வாழ்க, கட்டளையை உடைக்க அவர் துணியவில்லை. ஏன் அந்த கட்டளை தான் உடைத்தால் தான் எழுத வேண்டும் என்று எழுதினவருக்கு அதனுடைய கஷ்டம் தெரியும். பிரேசலாடு அல்லேலூயா. அதனால் அவர் திருப்பி அத்தனை பிரச்சனைகள் சந்தித்த பிறகும், அத்தனை வேதனைகள் சந்தித்த பிறகும், ஆண்டவரே கிருபையால் என்னை கொல்லும் என்று சொன்ன பிறகும் கட்டளையில் கை வைக்கவில்லை. அன்பு மிக்கவர்களே, கட்டளையை யார் உடைக்கிறோமோ
அவர்கள்தான் அதை எழுத வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, நாங்கள் நிறைவாழ்வு வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அழகிய உலகத்தை கொடுத்த உயிருள்ள தெய்வமே, வார்த்தை உலகம் முழுவதும் உருண்டோடி கொண்டிருக்கின்றது ஆண்டவரே. வார்த்தையில் நீர் விளையாடி கொண்டிருக்கின்றீர் ஆண்டவரே. வார்த்தையிலே ஆண்டவரே, வார்த்தையிலே என்னெல்லாம் இருக்கிறது என்று நாங்கள் கண்டு கொண்டோம் ஆண்டவரே. நம்முடைய இறை வார்த்தையை ஆழமாக வாசிக்கவும், இறை வார்த்தைக்குள் இருக்கிற மறைபொருளை கண்டுகொள்ளவும், அதன் மூலம் எங்களுக்குள் வந்த உண்மை, வெளியே இருக்கின்ற உண்மை இதயத்தில் சுமக்கவும், இதயத்திலே சுமக்கின்ற உமக்கு உண்மை வளர்த்தவும் ஆண்டவரே, வளர்த்தெடுத்த உண்மை அறிவிக்கவும் ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துவீராக ஆண்டவரே. அதற்கு தடையாக இருக்கிறவர்களெல்லாம் மாற்றுவீராக ஆண்டவரே. எங்கெல்லாம் நாம் கட்டளை உடைத்தோமோ ஆண்டவரே, எங்கெல்லாம் செயல்பட்டோமோ ஆண்டவரே, எங்கெல்லாம் உம்முடைய கட்டளை விட்டு விட்டு மாற்றி மாற்றி கட்டளைகளை எங்களுக்கு என்று எழுதி கொண்டோமோ ஆண்டவரே, அத்தனையும் உம்முடைய பாதத்திலே வைக்கின்ற ஆண்டவரே, நீர் எழுதின கட்டளைகளின்படி வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமீன். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன்.